அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ப்ரமோஷனுக்கெலாம் வந்து போகும்போது நல்லா பயங்கர ஹாப்பியாக போவோம். நிறையா சேனலுக்கெலாம் இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்டர்வியூக்கு மட்டும் சத்யராஜ் சார் ஆக்சுவலாக வந்திருந்தார். அவங்க முன்னாடி உட்காந்துருந்தோம். அப்போ உட்காந்துருக்கும்போது கேட்டேன், என்ன சார் இதுக்கு முன்னாடிலாம் வரவே இல்லை, அடையே அவன் பாதுக்கெலாம் போயிட்டு சும்மா வந்து அங்கே புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கணும். ஆமாம், சிபி நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லணும், சதீஷ் காமெடி பண்ணியிருக்கான்னு சொல்லணும், அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் பண்ணுறாரு. அதில் வந்து என்னடா அது அப்படின்ட்டு உள்ளே வந்து அந்த மாதிரி தான் பேசினார். ஆமாம் நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள் நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஸோ யோசிச்சு பார்த்தா அப்படி தான் மாற்றி மாற்றி போகலு தான் இருக்கும். பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் தைரியமாகவே போகலான்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவங்களும் சம்யா, ஐ மீன் ரம்யா நம்பீசன், அவங்க வந்து ஆக்சுவலாக அதான் அந்த ஒரு போல்டான மூவ் தான், ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணுன்றது. அவங்க ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க சேதுபதியில், பட் இதில் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அவங்களோடதும். அப்புறம் வரலட்சுமி இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி வரல, ரெண்டு மூணு ப்ரொமோஷனுக்கும் வரல. நாங்கள் பொதுவாகவே அவங்கள வராத லட்சுமின்னு தான் சொல்லுவோம், எதுக்குமே வந்து வராமல் எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. பட் ஏதோ வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் இதில். ஆனந்தராஜ் சார், அவர் வந்து நான் சின்ன வயசில் ஆக்சுவலாக ஊரில் இருக்கும்போது சின்ன வயசுலாம் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த வில்லன்னா அப்படி பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போவும் பயப்படுறேன், ஏன்னா எங்கள் வேலைக்கு வந்துட்டார் அவர், அதனால் வந்து லைட்டாக அவர் மேலேயும் பயமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட சாங் வந்து ரொம்ப, அந்த எவனா சாங் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அது எப்படி சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் வந்து எப்போ காரில் ஏறினாலும் வந்து அந்த பாட்டு தான் ரேடியோ ஆன் பண்ணாலே அந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். நான் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி நடந்தோடனே பயங்கர ஷாக்காகி கேட்குறேன் டிரைவர்கிட்ட, இந்த மாதிரி எப்படிங்க எப்போ போட்டாலும் ஓடுதுன்னு, அது சீடிங் அது அப்படின்ட்டு அப்படியா அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, உண்மையிலேயே ரேடியோவிலையும் நிறையா வாட்டி அதை கேட்டு கேட்டு ஒரு வாட்டி கேட்கும்போது ஃபோன் அடிப்பேன், உண்மையிலே சூப்பர் சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்பர் ஒன்லலாம் இருக்குது, இத்தனை பாடல்களை தாண்டி இது ஒரு பெரிய விஷயந்தான் எங்களுக்கு. இந்த சாங் வந்து நிச்சயமாக சத்யாவோட ஒரு ஒரு முகவரியாகவே இருக்குது அப்படின்ற லெவலுக்கு இந்த சாங் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இவர் சிறப்பால் இருக்க எழுதுவாருன்னு நம்ம நிறைய இடத்துலையும் சொல்லியாச்சு. பட் இந்த சாங்கும் உண்மையிலேயே அதுக்கு மிகப்பெரிய, அந்த எவனான்ற வேர்டு, அந்த கேட்சியாக வேர்டு பிடிக்கிறதுலையும் அவர் மதன் கார்கி இப்போ வந்து அது செம்மையாகவும் பண்ணுறாரு. ஸோ அந்த எவனான்ற வேர்டும் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல, பட் தெரிஞ்சால் இருக்கிறத விட தெரியாமல் ஹிட் ஆகிறது தான் இப்போது பெரிய ஃபேஷனாகவும் இருக்குது. ஸோ அந்த சிபிராஜ் உண்மையிலே மிகவும் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி ஃபைட்டோட ரொமான்ஸில் தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். பட் ஃபைட்டில் உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா, அந்த இதில் இருக்க ரெண்டு பேரை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவங்க சினிமாவில் ஜென்ரலாக நடிக்கிறவங்களும் கிடையாது, அவங்க ஏதோ ஊர்லேருந்து வந்த ரெண்டு பேர், இந்த நைஜீரியா அங்கேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஆக்ஷன் ஒன்று ஒரிஜினலாக அடிக்கிற மாதிரி வச்சார், எடுத்தோன்னே சொல்லணும்னு பாவம் அப்படியே அப்படி கலங்கி போய் அவருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்து இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து நடிப்புலாம் சொல்லிக் கொடுத்து அந்த லெவலில். ஸோ உண்மையிலேயே எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படத்துக்காக உண்மையிலே ரொம்ப நிறையா உழைச்சிருக்காங்க. அதை நீங்கள் எழுதுறதில் தான் திரும்பவும் இருக்குது, அதே தான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வரும்னு தான் நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகவும் பிடித்த படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நல்லபடியாக எழுதி இந்த படத்தை ஒரு ஹிட் படம் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். டைரக்டரை தான் வரல அவர், உண்மையில இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குலாம் நல்ல பேர் வந்தாலும் கெட்ட பேர் வந்தாலும் நிச்சயமாக அவரே தான் சாரும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணியிருக்கோம். நல்ல பேர் வரும்னு தான் நம்புகிறோம். ஸோ நல்லபடியாக எழுதுங்க, ஹிட் ஆகிறதுக்கு உதவி செய்யுங்கள். நன்றி.